தீன் அழகான மார்க்கம், அருமையானது. அதில் எப்பொழுதுமே நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். தீன் என்ற பெயரில் வெறியர்களாக மாறிவிடக் கூடாது. இந்த மேன்மையான வசியத்தை நானும் நீங்களும் கடைபிடிக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களே, மனித வாழ்விலே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அழியாத அற்புடைகளை தந்திருக்கிறான். ஒன்று பொருட்செல்வமாகும், இரண்டாவது அருட்செல்வமாகும். வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் வீடுகள், மனைகள், காணிகள், வாகனங்கள், வசதிகள், வாய்ப்புகள் அல்லாஹ் தரக்கூடிய ஞாபகத்தாகும். இது பொருட்செல்வம். இரண்டாவது அருட்செல்வமாகும். ஆரோக்கியம், சாலிகான குழந்தை, நல்ல இல்லறம், மனித வாழ்விலே அழியா சொத்து அது அருட்செல்வமாகும். எனவே மக்கள் செல்வம், ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய அடிப்படை மூன்று கடமைகள், இதுதான் என்னுடைய இந்த ஹுத்பாவுடைய தலையங்கம். நானும் நீங்களும் தந்தைமார்களாக இருக்கிறோம். என் பிள்ளைக்கு இந்த மூன்று கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்திருக்கிறேனா என்று நீங்கள் உங்களது குள்ளங்களை தொட்டு கேட்க வேண்டும். மூமிங்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் மக்களையும் அவன் நாடிய மக்களுக்கு ஆண் மக்களையும் அல்லாஹ் கொடுக்கிறான். நாடியவர்களை அல்லாஹ் குழந்தை இல்லாதவர்களாகவும் ஆக்கி விடுகிறான். குர்ஆனிலே சொல்லும் பொழுது யஹபு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் குழந்தைகள் மக்கள் செல்வம் என்பது அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அன்பளிப்புகள். ஏதோ வாழ்ந்தோம் சேர்ந்தோம் உண்டாகிவிட்டது என்பதல்ல. எப்படி சேர்ந்தோம் வாழ்ந்தோம் கரு உண்டாகிவிட்டது என்பதல்ல, ரப்பு தான் நாடிய மக்களுக்கு அவன் கொடுக்கிற அன்பளிப்பாகும். அல்லாஹ்வுடைய அன்பளிப்புக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அந்த அன்பளிப்பை பெறுவது மட்டுமல்ல, அதை இந்த உலகத்தில் ஆளாக்கி விட்டு செல்வதும் எங்கள் மீது ஒரு கடமையாகும். பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு கண்ணியமும் உண்டு, கண்ணீரும் உண்டு. எப்படி கண்ணியமும் உண்டு, கண்ணீரும் உண்டு. ஒரு குழந்தையுடைய ஆரம்ப காலம், பெற்றோர்களே, பெரியோர்களே, உளவியல் ரீதியாக சில விடயங்களை உங்களோடு நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். வயதுக்கு மிஞ்சிய முதிர்ச்சி இன்றைய காலம். நம் பிள்ளைகளுடைய உளவியல் ரீதியாக சொல்லுகிறேன், வயதுக்கு முந்திய முதிர்ச்சி. அது என்ன வயதுக்கு முந்திய முதிர்ச்சி? 10 வயதிலேயே ஒரு 20 வயதுடைய ஒரு வாலிபனுடைய தொடர்போடு நம் பிள்ளை வாழ்கிறான். 10 வயசு பையனுக்கு 20 வயசு பையனோடு என்ன தொடர்பு? கேட்கிறேன் உங்களிடத்தில். 10 வயசு நம்ம புள்ள 20 வயசு ஒரு வாலிபனோடு பழகிறான் என்றால் ஆபத்து. பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வயதுடைய கட்டுப்பாடுகளை சொல்லுகிறேன். 1 வயதிலிருந்து 7 வயது வரைக்கும் இடைப்பட்ட காலம் பெற்றோர்களுடைய மடிகளிலே, தாயுடைய அரவணைப்புக்குள்ளே, தந்தையுடைய பராமரிப்புக்குள்ளே ஒரு குழந்தை வளர்க்கப்படுவதுதான் சத்தியம். இதுதான் உண்மை. அந்த காலத்திலே இந்த 1 வயதுக்கும் 7 வயதுக்கு இடைப்பட்ட காலம் வீடுகளிலே செல்ல பிள்ளை அவன். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன் மகள் பிபி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் அவர்களுடைய கண்கள் யாரை தேடும்? யாரை தேடும்? அவர்களுடைய பேர பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிபுத்து ரசூல் என்று வர்ணிக்கப்படுகிற சைதுனா இமாம் ஹசன், சைதுனா இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா. அந்த செல்வங்களைத்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். மூத்த பேரன் இருக்கிறாரு, இளைய பேரன் ஹுசைன், அவர் கொஞ்சம் குறும்பு புள்ள. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் பிபி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்து கேட்டாங்க, ஐனல் லுக்ஆ அப்படி கேட்டாங்க. எப்படி ஐனல் லுக்ஆ? லுக்ஆ என்று சொன்னால் குறும்பு புள்ள.
எங்கந்த குறும்புக்குள்ள அப்படின்னு கேட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மடியிலே வைத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு சொல்லிக் கொடுப்பார்கள், அரவணைப்பு சொல்லிக் கொடுப்பார்கள். இது பிபி ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூத்த மகள் ஜைனபு ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனபு ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த முதல் குழந்தை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பேட்டி உமாமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அந்த உமாமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முதுகிலே ஏற்றி உப்பு மூட்டை விளையாடுவார்கள். சுபஹானல்லாஹ், என்ன ஒரு அழகான காட்சி! உமாமா, உமாமாவுடைய ஒரு சகோதரன் அலி, இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே ஏற்றி ஒட்டக சவாரி செய்வது போல செய்வார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளைகளை சவாரி செய்து விட்டு வந்து கேட்பாங்க, கைப ஜமலுக்குமா அப்படி கேட்பாங்க. ஜமல் என்றால் ஒட்டகத்துக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை. கப கைப ஜமலுக்குமா, உங்க ரெண்டு பேருடைய ஒட்டகம் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. தன் பேர பிள்ளைகளோடு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொச்சி குலாவி செய்தார். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த காட்சியை பார்த்து விட்டு சொன்னார்கள், நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா. அந்த உமாமா அந்த அலி ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னாங்க, உங்களை சுமந்து சென்ற அந்த ஒட்டகம் தான் இந்த உலகத்தில் சிறந்த ஒட்டகம் என்று செய்தார் அமீர் மோமினின் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள். அந்த பிள்ளைகளுடைய பராமரிப்புக்குள்ளே எவ்வாறு அழகான ஒரு காட்சியை நமக்கு கண்டு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். தாய் தந்தையர்கள் அப்படிதான், அன்புக்கும் அரவணைக்கும் நாம் பயிற்றுப்பட்டவர்கள். நாம் வெயிலில் இருந்தாலும் பரவாயில்லை, என் புள்ள நிழல்ல வாழணும் என்று நினைப்பவர்கள் தானே தாய் தந்தையர்கள். அப்படிதானே சிந்தீங்க, என் வயிறு காஞ்சாலும் பரவாயில்ல, என் புள்ள வயிறு நிறைஞ்சி வாழணும். எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறோம், கிழிஞ்ச செருப்புகளையும் தேய்ந்த செருப்புகளையும் கிழிந்த ஆடைகளையும் தையல் போட்ட ஆடைகளையும் அணிந்து கொண்டு திரிவது எதற்காக? பிச்சைத்தனம் என்பதல்ல, லோபத்தனம் என்பதல்ல. தன் பிள்ளைகள் நல்ல ஆடை அணியணும், நல்ல சூக்கள் போடணும், நல்ல நிழலிலே என் பிள்ளைகள் வாழணும் என்றுதான் பெற்றோர்களான நாம் நம்ம பிள்ளைகளை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறோம். எனவேதான் வயதுக்கு முந்திய முதிர்ச்சி, 20 வயதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் 10 வயது பாலகன் தெரிந்து விடுகிறான். பாலியல் ஆளுமை இன்றைய காலம் அதிநவீன உச்சகட்டத்திலே அடைந்திருக்கக்கூடிய ஒரு அவலட்சணம் என்ன தெரியுமா? இணையதளத்துக்கு எல்லோரும் அடிமையாகி போனது, இணையதளத்துக்கு அடிமையாகி போனது. ஒவ்வொரு வகை வகையான ஆடைகளுக்கும் வகை வகையான உணவுகளுக்கும் நம் இளைய தலைமுறைகள் அடிமையாகி போனார்கள். ஓரிரு மாதத்துக்கு முன்னால் கொழும்பிலே நடந்த ஒரு சம்பவம், இது கட்டுக்கதையெல்லாம் கண்கூடாக கண்ட விஷயம். 12 வயசை தாண்டாத ஒரு பையனுக்கு மொபைல் போனை அந்த அம்மா கொடுக்காத காரணத்தினால தூக்கு போட்டு கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். 12 வயசு பையன் சிறுவன். யோசிங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இணையத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது! பெரியவர்களை மதிக்கிற தன்மை அறிவை அறிந்து அழிந்து விட்டது. பெரியவர்களே, ஆன்மீகம் இன்றைய காலத்திலே நம்ம பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. தெரியுமா, வழிமார்களுடைய அற்புதங்கள் தெரிவதில்லை. ஏதோ சொல்லி காட்டினால் கட்டுக்கதைகள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய இறை நேசருடைய மரியாதை தெரியவில்லை. வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெரியோர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. கூட பிறந்த புறவிகளை அண்டுகிறான் இல்லை, சொந்த பந்தங்களை நெருங்குகிறான் இல்லை. அப்புறம் பேஸ்புக்ல மட்டும் 3000 கூட்டாளிமார்களை வச்சு கொண்டிருக்கிறான். காதி துப்பன், இதை வச்சு கொண்டு நீங்க நாக்கு வலிங்க, உங்களை பார்த்து சொல்லுகிறேன். உறவுகள் இல்லாமல், சொந்த பந்தங்கள் இல்லாமல் பேஸ்புக்ல நீ 3000 இல்ல 3 லட்சம் வச்சு கொண்டிருந்தாலும் கபருக்குள் அவன் வரமாட்டான். நீ மண்டா போட்டுட்டா சொல்லி அங்க பதிவு பண்ணா இன்னாள் இல்லா வைத்தாராஜி போடுவானே தவிர உன்னை தேடி வரமாட்டான். இன்று நிறைய பிள்ளைகள் சினிமாக்களுக்கு அடிமையாகி போனார்கள், சங்கீதங்களுக்கு அடிமையாகி போனார்கள். சினிமாக்காரன் தாடி வைத்தால் இவனும் தாடி வைக்கிறான், சினிமாக்காரன் தாடி எடுத்தால் இவனும் எடுத்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். இப்படியான ஒரு பெரிய ஒரு மோகம், ஒரு விதமான ஒரு விதமான இனம் தெரியாத ஒரு ஆக்கிரமிப்பு
இன்றைய காலத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதால் சத்தியமாகும். எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய மூன்று கடமைகளை நான் ஜும்மாவுடைய ஆர் கருவாக சொன்னேன் அல்லவா. முதலாவது நம் பிள்ளைகளுக்கு செயல்த்த வேண்டிய கடமை மார்க்க ரீதியான முன்னேற்றம். அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க ரீதியான முன்னேற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைகளை பெறுவது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை மார்க்க ரீதியாக நாங்கள் உருவாக்குவதற்காக வேண்டி அடிப்படையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல திருநாமங்கள் சூட்டப்படுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு சீரான ஒழுக்கம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜித் நபவியிலே சஃப்புகள் பிரிக்கப்படும் சமயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்களுக்கு ஒரு சஃப்பு என்றும் பெண்களுக்கு ஒரு சஃப்பு என்றும் சிறுவர்களுக்கு ஒரு சஃப்பு என்றும் ஸல்லல்லாஹு அவர்கள் பிரித்தார்கள். ஏன்? அந்த பிள்ளைகளை தனிமையாக விட்டுவிட முடியாது. அவர்களையும் தொழுகைக்கு அழைத்து வந்து அவர்களையும் மார்க்க ரீதியான மேம்பாட்டுக்குள்ளே அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவர்களுடைய வலது பை பக்கம் ஹஜ்ரத் கூட்டத்தை சார்ந்த 8 வயதை தாண்டாத ஒரு சிறுவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இடது பக்கம் சுபஹானல்லாஹ் 50 வயதை தாண்டிய முதிர்ச்சியான சைதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா வீற்றிருக்கிறார்கள். 50 வயதையும் தாண்டியவர் சைதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு. வலது பக்கம் இருக்கிற பையன் 8 வயதை தாண்டாத ஒரு சிறு பையன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் பருகினார்கள், பால் குடித்தாங்க. பால் குடித்து விட்டு அந்த பாத்திரத்திலே மிச்ச பால் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் தான் ஏதாவது பருகினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கும் அதை பருக கொடுப்பார்கள். இப்ப வலது பக்கமாகிறதுதான் எதையும் நாங்கள் ஆரம்பிப்பது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், வலது பக்கம் ஒரு சிறுவன் இருக்கிறார், இடது பக்கம் முதிர்ச்சியான ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். யா இபுனி, என் மகனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இடது பக்கம் ஒரு வயசான ஒரு ஷேக் இருக்கிறார், இந்த பெரிய மனிதரை கொண்டு நான் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த சிறு பையனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுமே அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை இல்லை வேண்டாம் என்று சொன்னான். அப்ப நாங்களே நினைப்பா, சரிதான், இந்த காலத்துல பெரியோர்களை மதிக்கிறான் இல்ல, அந்த காலத்துல இந்த சிறுவன் மதிச்சில்ல அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சிடுவான். என்ன, அந்த காலத்துல குருட்டு வழக்கங்கள் நம்புறவனு உண்டு. அப்ப அந்த சிறுவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திருப்பி சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகிய அந்த பாத்திரத்தின் பரக்கத்தை நான் விட்டு கொடுக்க தயார் இல்லை அப்படின்னு சொன்னான். சுபஹானல்லாஹ், 7 வயசை 8 வயசு தாண்டாத அந்த சிறுவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். என் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் பருகி இருக்கிறாங்க, அந்த பாத்திரத்தின் விளிம்பு பகுதியிலே அந்த பாலுடைய அந்த எச்சம் இருக்கிறது, அந்த எச்சம் என்னோடு சேர்ந்து விட வேண்டும், அதுக்குத்தான் நான் தவம் இருக்கிறேன், அதனால இந்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும், அந்த பாக்கியத்தை நான் பெரியவருக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை, அது எனக்கே வேண்டும் என்று சொன்னதுமே சுபஹானல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 8 வயசு அந்த சிறுவனுக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்தார்கள். அந்த பாலகன் அப்படியே பருகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை பெற்றுக் கொள்வான். இப்படி மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சஹாபா சிறார்கள் சிறுவர்கள் எப்படி பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் அதற்கான வழிகாட்டல்களை அவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமாகும். ஆனால் இப்ப உள்ள பிள்ளைகளிடத்துல 10,000 ரூபாய் காசை கொடுத்து உனக்கு இந்த 10,000 ரூபாய் காசு வேணுமா, இல்ல உனக்கு இந்த தாய் மாமன் வேணுமா, எப்படி உம்மாட நானாவோ தம்பியோ நான் மாமா தானே, இந்த தாய் மாமன் வேணுமா இல்ல உனக்கு இந்த 10,000 காசு வேணுமான்னு கேட்டா, எனக்கு தாய் மாம தான் வேணும், இந்த 10,000 காசு வேணா அப்படின்னு சொல்ற பையன் இந்த ஊர்ல இருப்பானா என்பது சந்தேகம். என்னுடைய அறிவுல சொல்லுகிறேன், அவன் சொல்லுவான், இந்த தண்டச்சோத்தை வச்சு கொண்டு நான் சாப்பாடு கொடுக்கறத விட இந்த 10,000 மேலு அப்படின்னு சொல்லிடுவான்.
ஏனென்றால் உறவுகளோடு கலந்து வாழக்கூடிய அந்த உணர்வுகள் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு இல்லை. கருவிகளோடு கலந்து விட்டார்கள், உணர்வுகள் உறவுகளை மறந்து விட்டார்கள். எந்நேரமும் ஏதோ ஒரு தொடர்போடுதான் அது இருந்து கொண்டிருக்கிறான். சுபஹானல்லாஹ். இன்னொரு பக்கம் போனால் அந்த பிள்ளைகளுடைய மார்க்க ரீதியான பலகீனமான நிலைப்பாடுகளும் காரணம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் முதலாவது தந்தைமார்களான உங்களை பார்த்து சொல்கிறோம், உங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்க ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்துங்கள். எப்படி மார்க்க ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது? முதலாவது வீட்டுக்குள்ளே தாயும் தந்தையும் தொழுகையாளிகளாக மாறுங்கள். உங்களோட வாழ்க்கையில நான் திருந்தி வாழணும் என்று சொன்னால் முதலாவது உங்களை திருத்தத்திற்கு ஏற்படுத்திக் கொள்வது தொழுகையாகும். ஷரீஅத்துடைய முதல் பகுதி அதுதான். தொழுகையிலே ஒரு மனுஷன் பலகீனமாக இருப்பானாக இருந்தால் நவுது பில்லாஹி மின்ஹா, அவன் எல்லாத்திலையும் பலகீனமாகத்தான் இருப்பான். எனவே பள்ளிவாசலிலே பாக்கு சொல்லுகிறாங்க தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்பதை நாங்கள் உணர வேண்டும். பிபி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அசருடைய நேரத்திலே சுபஹானல்லாஹ் பிள்ளை பெறுகிறது, மகரிபுடைய நேரத்தில் மீண்டும் தொழுகைக்கு தயாராகி விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை அவர்கள் எவ்வளவு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று பார்க்கிறது. நம்ம கையிலேயோ காலிலேயோ சின்ன சின்ன புண்ணுகள் வந்துவிட்டால் எத்தனை நாட்கள் தொழுகையை பாழாக்கி விடுகிறோம். வீடுகளிலே ஏதாவது கல்யாண கச்சேரிகள் வந்தால் எத்தனை பேர்களுடைய தொழுகைகள் பாழாக்கி விடுகிறது. இதை யாரும் அதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. தொழுகையுடைய விஷயத்திலே நிறைய நாங்க நீங்க பொழுதுபோக்குத்தனம் கல்யாணம் பேசுகிற சமயத்துல கூட பொண்ணை பத்தி கேட்பாங்க, இப்படி ஓதினதா படிச்சதா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? மாப்பிள்ளைய பத்தி கேட்பாங்க, இப்படி சம்பாதிக்கிறாரா, காய் நிறைய சம்பாதிக்கிறாரா, காசு சம்பாதிக்கிறாரா, வெளிநாட்டுல தொடங்கிக்கிறாரா, இல்ல அப்பப்ப வந்துட்டு போவாரா. பைசா பத்தி தான் கேட்பானே தவிர பக்திய பத்தி கேட்க மாட்டான். எப்படி மாப்பிள்ள ஓதுவாரா, ஜிம்மாக்கு போவாரா, இல்ல சும்மாதான் இருப்பாரா, அடிப்பே கேட்டா, இப்படி எல்லாம் யாரும் கேட்பது கிடையாது. அப்ப பிள்ளைகளுடைய விஷயத்தில நாங்கள் ரொம்ப பொதுபோக்கு தரமாக இருக்கிறோம். இதான் சத்தியம், இது நிதர்சனம், நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். கசப்பான உண்மை இது. இந்த காலத்துடைய நிலைமை, எத்தனை பிள்ளைகளுக்கு குரான் ஓத தெரியும் தெரியுமா? 10 வயதை தாண்டியும் 15 வயதை தாண்டியும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுங்கா குரான் ஓத தெரியாது தெரியுமாங்க? ஒரு மௌலிதி கிதாபுடைய ஒரு ஹிக்காயத்தை ஓத தெரியுமா? இதுவரைக்கும் மார்க்கம் பேசுவான், சுருக்கு அந்த கிறுக்கு இப்படி எல்லாம் பேசுவான். இந்த உலகத்திலேயே லீஸ் எடுத்த வார்த்தை அதுதான். லீஸ் தெரிந்தானே, புத்தகை. இந்த உலகமே ஒரு புத்தகையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாட வாழ்க்கையிலும் எல்லாட வார்த்தையிலும் உலக வார்த்தையில பிரயோகிக்கப்படுகிற வார்த்தை சுருக்கு என்பது வார்த்தை. நான் அடிக்கடி பயான்களை சொல்லுவது சுருக்கண்ட வார்த்தை இப்பொழுது லீஸ் ஆகிவிட்டது சொன்னேன். எனவே நல்லவர்களே, இசைதவிகளே, 10 வயதுகளையும் 15 வயதுகளையும் தாண்டியும் நம்ம பிள்ளைகளுக்கு குர்ஆனில் இருந்து ஒரு ஜுசுவை கூட ஒழுங்காக ஓத தெரியாது, ஒரு சூறாவை ஒழுங்காக ஓத தெரியாது என்று சொன்னால் தாயாக தந்தையாக இருந்து என்ன பயன்? உன்னை பார்த்து கேட்கிறேன், என் பிள்ளைக்கு குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்து கூட ஓத தெரியாது என்று சொன்னால் அந்த தாயை பார்த்து அந்த தகப்பனை பார்த்து நான் சொல்லுகிறேன், மிதமிஞ்சி சொல்லுகிறேன் நினைத்து விட வேண்டாம். உமாவாக வாப்பாவாக இருப்பதற்கு நீங்கள் தகுதி இல்லை. இந்த பிள்ளைக்கு குர்ஆனை பத்தி நீங்க கடிச்சு கொடுக்கலையா, உமாவாக வாப்பாவாக இருப்பதற்கு நீங்கள் தகுதி இல்லை. செய்தா ஒவ்வொரு குண ஹத்தா ரதியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில ஒரு வாப்பா வந்து முறையிட்டாரு, என் பையன் எனக்கு அநியாயம் செய்கிறான், என் பையன் எனக்கு அநியாயம் செய்கிறான். அந்த பையனை வரவழைத்தார். வந்து கேட்டாங்க செய்தனா அபூபக்கர் மோமினி உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு, ஏன் உன் தந்தை அநியாயம் செய்கிறாய்? அப்பொழுது அந்த பிள்ளை சொல்லுகிறது, அமீர் மோமின் அவர்களே, ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளிலே என் தந்தை எனக்கு அநியாயம் செய்து விட்டார், எனக்கு என் தந்தை அநியாயம் செய்து விட்டார். அப்படி என்ன கடமை? முதலாவது சொன்னாரு, நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் மனமுடிப்பது பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆனால் உம்மி அமத்தும் உம்மி அமத்தும் ஹர்கா, என் தாயோ தந்தையில் விற்கப்பட்ட கண்குருடான ஒரு பெண், தன் உடல் சுகத்துக்காக வேண்டி ஒரு திருகம் கொடுத்து சந்தையிலே என் பெண் தாயை வாங்கினார், வாங்கி தன் உடல் சுகத்தை தீர்த்து கொண்டார். அப்படி சந்தையில் வாங்கப்பட்ட தன் உடல் சுகத்துக்காக வேண்டி பரிமாறப்பட்ட அந்த பெண்ணில் தான் நான் கருவாக உருவானேன், சந்தையில் வாங்கப்பட்ட பெண் தானே, அதனால என்னையும் ஒரு புழுவாக ஒரு மரியாதை இல்லாத ஒரு ஜீவனாக என்னை என் பிள்ளை உருவாகி விட்டான் என்பதற்காக என்னை வெறுத்து எனக்கு ஜுஹல், ஜுஹல் என்றால் மழை காலத்திலே
மாடு போடுமே சாணி, அந்த சாணி அந்த நஜீசான அந்த பொருளில் இருந்து ஒரு உயிர் வெளியாகும், அது கருப்பு வண்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும், அது என்ன செய்யும், அந்த சாணியை உருண்டை பிடித்துக் கொண்டு முன்னாலையும் பின்னாலையும் தள்ளி கொண்டு ஓடும். அதுக்குதான் ஜுவால் என்று சொல்லுவாங்க, வண்டு சொல்லுவாங்க. அதை என் பெயர் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு நஜீசான ஒரு தாய்க்கு நான் பிறந்த காரணத்தினால ஜுவல் என்று எனக்கு பெயர் வைத்திருக்கிறார். குர்ஆனில் இருந்து எனக்கு ஒரு எழுத்தை கூட கற்றுத்தரவில்லை என்று சொன்ன பொழுது செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தகப்பனை பார்த்து சொன்னார்கள், நீதான் உன் குழந்தைக்கு அநியாயம் செய்திருக்கிறாய் என்று சொல்லிக் கொடுத்தான். எனவேதான் பெற்றோர்களை நிறைய சொல்லலாம், நேர காலத்தை நான் கருதி கொண்டு சுருக்கிக் கொள்கிறேன், பிள்ளைகளை ஒழுக்க அவர்களை மார்க்க ரீதியான மேம்பாட்டில் அவர்களை உருவாக்குங்கள். முதலாவது தாய் தந்தர்கள் வீடுகளிலே தொழுகையாளிகளாக மாறுங்கள். பிள்ளைகளை தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு அழைத்து வாருங்கள். மஸ்ஜிதுகளிலே நடைபெறக்கூடிய நல்ல அமல்களிலே அந்த பிள்ளைகளை ஈடுபடுத்துங்கள். ஆன்மீக அமல்கள் உண்டு, மஸ்ஜிதுகள் ரீதியாக நடைபெறக்கூடிய துணை ராசிபுகள் இருக்கும், எத்தனையோ மஜிலிசுகள் உண்டு, குருதா மஜிலிசுகள் உண்டு, எத்தனையோ அவுராதுகள், எத்தனையோ ராசிபுகள் உண்டு. இவைகளிலே உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு அமர வையுங்கள். அவர்களுடைய பரக்காத்துகள் அந்த பிள்ளைகளின் எதிர்காலங்களை மலர வைக்கும். மாற்றமாக அந்த பிள்ளைகளை தொலைக்காட்சிகளிலும் இணையதளங்களிலும் யூடியூபுகளிலும் இவைகளில யோசிச்சு பாருங்க. ஒரே கட்டில்ல பாப்பா வலது பக்கம் படுக்கிறாரு, உமா இடது பக்கம் படுக்குது, நடுவுல பையன் படுக்கிறான், மூணு பேருடைய கையில மொபைல் போன் இருக்குது, பாப்பா என்ன பாக்குறாரு, வாட்ஸ்அப் பாக்குறாரு, உமா பேஸ்புக் பாக்குது, நடுவுல பையன் யூடியூப் பாக்குறான். இதான் உண்மை, இதான் உண்மை. பாப்பா வாட்ஸ்அப், உமா பேஸ்புக், நடுவுல பையன் யூடியூப், விளங்கிடும் குடும்பம். இப்படி இருக்குது நம்முடைய நிலைமை. இந்த உண்மைகளை சொன்னால் மனிதனுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளுமா என்பது சத்தியம். வீடுகளுக்குள்ள இதைகள் தான் நிறைந்து வந்திருக்கிறது. யூடியூப் பார்க்க வானான்னு சொல்லல மோமிங்களை, உங்களை அதை பார்த்துதானே இப்ப சமைக்கிறான், அதை பார்த்துதானே குக் பண்றாங்க. வீட்டுல உள்ள ஒழுங்கான சாப்பாடெல்லாம் போச்சு தெரியுமாங்க, முந்தி ஆரோக்கியமான சாப்பாடுகள் இருந்துச்சு, இப்ப என்னென்னத்தையோ வச்சு கொண்டு என்னத்தையும் ஆற்றுறான், அசு உசுப்புறான், அப்புறம் என்னத்தையும் ஒரு சாப்பாடு வருவது, அதை சிந்த உடனே துண்டை காண துணியை காணனு வெளியே போகுது. இப்படி எல்லாம் நிலைமைகள் மாறி போய்விட்டது, அது ஒரு கன்றாவி. எனவே நல்லோர்களை சீரவிக்க, பிள்ளைகள் இழந்ததும் அதிகம், பிள்ளைகளால நாங்க இழந்ததும் அதிகம். எப்படி பிள்ளைகள் இழந்ததும் அதிகம், பிள்ளைகளால நாங்க இழந்ததும் அதிகம். எனவே வீட்டுக்குள்ளே தீனுடைய சூழல்களை உருவாக்குங்கள். வெளி வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளை அழைத்து வரும் பொழுது அவர்களை தீனுடைய மஜிலிசுகளில் அமர வைத்து ஆன்மீகத்தின் சொந்தக்காரர்கள் அவர்களை உருவாக்குங்கள். இது மார்க்க ரீதியான மேம்பாடு. இரண்டாவது, அந்த பிள்ளைகளுக்கு சீரான கல்வி ஞானத்தை போதியுங்கள். சீரான கல்வி ஞானம் தெரிந்து கொள்ளுங்கள். பள்ளிகளிலே நடக்கக்கூடிய, பள்ளிகளிலே நடைபெறக்கூடிய குர்ஆன் மதரசாக்கள், அது நம்முடைய பார்வையிலே பல்கலைக்கழகங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் மதரசாக்கள், காலையில நாங்க பாடசாலைக்கு போறோம், 2 மணிக்கு மதரசாவுக்கு வருவோம், 5 மணி வரக்காட்டியில் மதரசால பிள்ளைகள் தாலிமுல் குர்ஆன் ஓதுகிறான், அதோடு அவன் மார்க்க ரீதியாக பைத்துப்படுகிறான். இந்த பள்ளி கூடங்கள், பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய இந்த குர்ஆன் மதரசாக்கள் நம் பார்வையிலே பல்கலைக்கழகங்களுக்கு சமமானது. அப்படி மதரசாக்கள் ஓதியவர்கள் தான் நாங்கள். இந்த மின்பர் மேடையில நின்று கொண்டிருக்கக்கூடிய நான் கூட நான் பெருமையோடு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட மதரசாக்கள் ஓத போய்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீரான கல்வி ஞானத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். அதே நேரத்தில் நல்லோருடைய சகவாசத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தான். எனவே இந்த மாதிரியான மதரசாக்கள் மஸ்ஜிதுகளிலே நடைபெறுகிறது. ஆனால் அதற்கு வருகை தரக்கூடிய பிள்ளைகளுடைய வருகைகள் ரொம்ப குறைவு. ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய கிளாஸ் இருக்குது, படிப்பு இருக்குது, மற்ற இதர டியூஷன்கள் இருக்குது, அவைகளுக்கெல்லாம் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திலும் மார்க்க ரீதியிலும் நாங்கள் நீங்க ரொம்ப பலகீனமாகத்தான் செயல்படுகிறோம். எனவே பெற்றோர்களே, கல்வி ரீதியான மேம்பாட்டு இரண்டாவது, முதலாவது மார்க்க ரீதியானது, இரண்டாவது கல்வி ரீதியான மேம்பாடு. அந்த பிள்ளைகளை நல்ல கல்விமான்களை உருவாக்குங்கள். சில பெற்றோர்கள் அவர்களுடைய வசதி வாய்ப்புகளை வைத்து சொல்கிறேன், அவர்கள் சாதாரண கூலி வேலை செய்வார்கள், அவர்கள் திருவில் ஓட்டவார்கள், அல்லது 4ஆண்டு கூலி வேலைக்காக இருப்பார்கள். 4ஆண்டு கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் கூலிக்காரர், உங்களோட பிள்ளையும் கூலிக்காரனாகத்தான் வர வேண்டும் என்பது அல்ல. அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திருவில் ஓட்டலாம், உங்க பிள்ளையும் திரில் வெட்டணும், திரிவில் தான் ஓட்டணும் என்பது நியதி இல்லை. அவனை நீங்கள் கல்வி மான்களாக உருவாக்குங்கள், அவர்களை நல்ல பிரஜைகளாக உருவாக்குங்கள்.
இந்த பூமிக்கு மேலால் நல்ல உலமாக்கள் படித்தவர்கள் உருவாகுவது அவசியமாகும். டாக்டர்கள், பண்டிதர்கள், படித்தவர்கள், நல்ல கலை தெரிந்தவர்கள், இவர்கள் இந்த சமூகத்திற்கு நிறைய தேவை. அவைகளையெல்லாம் உணர்ந்து மார்க்க ரீதியான கல்வியோடு உலக கல்விகளையும் அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள். இலங்கையை பொறுத்த மட்டிலே ஜிசிஇ ஓலவல் பரீட்சை, ஏலவல் பரீட்சை கல்வி நடவடிக்கைகளை பிரதானமானது. அந்த பரீட்சைகளோடு மாத்திரம் அந்த பிள்ளைகளை நீங்கள் நிறுத்தி விடாமல் அந்த பிள்ளைகளுக்கு மேல் வகுப்புகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை நீங்கள் நல்ல கல்வி பிரஜைகளாக உருவாக்குவதும் தாய் தந்தைகளுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்களும் உங்களுடைய அந்த பொருளாதாரத்தை சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக செலவு செய்வதும் பொறுப்பான கடமை என்பதையும் இந்த கொத்துபாவிலே நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். இரண்டாவது, மூன்றாவது அந்த பிள்ளைகளுக்கு நீங்க செலுத்த வேண்டிய முதலா மூன்றாவது ஒழுக்க ரீதியான அவர்களை நீங்கள் வளர்த்தல். ஒழுக்கம் மூமிங்களை எல்லாவுடைய நல்லடியார்களே, மேலே சொன்னேன் அல்லவா, கல்வி ஞானம், ஒழுக்கம் இல்லாத கல்விக்கு மரியாதை இல்லை. எத்தனையோ படித்தவர்களை பார்க்கிறோம், சுபஹானல்லாஹ், மனசல கூடத்தில் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறான், நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறான். படித்தவன் தான், பட்டம் பெற்றவன் தான், தன் பெயருக்கு பத்தியிலே எத்தனையோ பட்டங்கள் பதவிகள் எல்லாம் அங்கே பேர் சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன அர்த்தம்? நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறான். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய முடியாத நிலைக்கு அவனுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. எனவே ஒழுக்கம் இல்லாத கல்வியிலே அர்த்தம் இல்லை, ஒழுக்கம் இல்லாத செல்வத்திலும் அர்த்தம் இல்லை. எத்தனையோ மக்களுக்கு செல்வம் சுபஹானல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கிறான். காரூனை போன்று செல்வங்கள் இருக்கிறது, ஆனால் என்ன சுபஹானல்லாஹ், அவர்களுக்கு ஒழுக்கம் இல்லை. ஒரு சபையில, ஒரு மக்கள் மன்றத்தில எப்படி நடந்து கொள்வது என்பது தெரியாதவர்களுக்கு. ஒழுக்கம் இல்லாத கல்வியிலும், ஒழுக்கம் இல்லாத செல்வத்திலும், ஒழுக்கம் இல்லாத பட்டங்கள் பதவிகளிலும் அர்த்தம் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்க பிரஜைகளாக உருவாக்குங்கள். சைதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு 11 வயசு. 11 வயசு அசருடைய வேலை மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 70 வயதை தாண்டிய ஒரு பெரிய மனிதர் வருகிறார், வந்து தொழுகைக்காக ஒதுவெடுக்கிறார். 11 வயசு இந்த சிறுவன் சைதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெரியவரை பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த பெரியவர் ஒது ஒடுக்கிறார், தப்பு தப்பாக ஒடுக்கிறார். ஒதுவுடைய பாடத்திலே பிரதானமான ஒரு அம்சம் உண்டு, ஒழுங்கு வரிசையாக செய்ய வேண்டும். எப்படி ஒழுங்கு வரிசையாக செய்யான்னு, தர்தீப், முகம் கழுவி, முகம் கழுவியதன் பின்னால் தான் கை கழுவுதல், கை கழுவியதன் பின்னால் தான் தலையை மசூம் செய்தல், தலையை மசூம் செய்ததன் பின்னால் தான் காது மசூம் செய்தல், அதுக்கு பிறகுதான் காலை கழுவுதல். இப்படி ஒதுவுடைய உறுப்புகள் நாங்கள் படித்திருந்தாலும் அந்த தர்தீப் ஒழுங்கு வரிசையாக செய்ய வேண்டும். முதலாவது கையை கழுவுறது, அதுபோல காலை கழுவுறது, அதுபோல முகத்தை கழுவுறது, அதுபோல தலையை மசூம் செய்யறது, இதெல்லாம் செஞ்சாலும் கூட ஒழுங்கு வரிசை இல்லாத காரணத்தினால் ஒது செல்லுபடியாமல் போய்விடும். ஆகவே இந்த முறையாக செய்ய வேண்டும். முகத்துக்கு பிறகுதான் கைக்கு வர வேண்டும். ஊருக்கு முந்தி கை கழுவுறதும் இல்லை, ஊருக்கு முந்தி கால் கழுவுறதும் இல்லை. அப்ப இந்த மாதிரியான தப்பு தப்பா அந்த மனுஷன் கையை கழுவுறாரு, காலை கழுவுறாரு, அது முகத்தை கழுவுறாரு. வித்தியாசமாக என்ன செய்கிறார் அந்த பெரிய மனிதர், 70 வயதை தாண்டிய அந்த பெரிய மனிதர் இதை பார்த்து விட்டு செய்தா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு புரிந்து விடுகிறது, இந்த ஒது சிகத்தில்லை, சிகத்தில்லை, இந்த ஒது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த நிலையில் வந்து தொழுதான் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஒது இல்லாமல் போய் தொழுகிறாரே, அது பெரிய பாவம் அல்லவா? 11 வயசு அந்த சிறுவன் போய் அந்த பெரியவரை பார்த்து எவ்வளவு ஒழுக்கமாக அந்த பெரியவருக்கு இந்த தவறை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். அந்த பெரியவரை பார்த்து உள்ள சொல்லுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லுகிறாங்க, பெரியவரே, ஓரிரு நாட்களாக நான் ஒதுவுடைய பாடத்தை படித்து இப்பதான் அது பற்றி உள்ள தெளிவை நான் பெற்றிருக்கிறேன். நீங்கள் பெரியவர், உங்களுக்கு முன்னால் நான் கொஞ்சம் ஒழு செய்து காட்டுகிறேன், நான் சரியாக செய்தேனா என்று பார்த்து சொல்லுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். இப்ப பையன் நம்மிடத்துல ஒழு செய்ய போறேன், சரியா பார்த்து சொல்றீங்களான்னு கேட்கும் பொழுது சில உங்களுக்கு தெரியாட்டி கூட இந்த சிறுவனுக்கு முன்னால மானசீக நாங்க தோத்துட்டோம். ஏன்னா நமக்கே ஒழுங்கா ஒழுவெடுக்க தெரியாது, இந்த பையன் நமக்கு முன்னால ஒழுவெடுத்து சொல்ல போறான், என்ன சொல்றது? உண்மையான புத்திசாலியா இருந்தா சொல்லிடுவாரு, தம்பி நானே அசம்பக்கீர் ஒசம்பக்கீருக்கு போன மாதிரி ஹாலாத்து, எனக்கே ஒழுங்கா ஒழுவெடுக்க தெரியாது, என்னைய பார்த்தா நீ பார்த்து சொல்றன்னு சொல்ற வாப்பா,
ஆனா என்ன அல்லாத ஒத்தத்தை பைத்து சொல்றது உண்மையிலே புத்திசாலிக்கு அடையாளம். ஆனா இந்த மனுஷன் பாருங்க, அப்படியா ஒழுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி அந்த பெரியவர் சொல்லிட்டார். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சுபஹானல்லாஹ் ஒழு எடுக்கிறார்கள். எப்படி? நாக்குக்கு தண்ணீர் செலுத்துகிறார்கள், வாய்க்கொப்பளிக்கிறார்கள், கைகளை குடைந்து கழுவுகிறார்கள், சுபஹானல்லாஹ் முகத்தை கழுவுகிறார்கள், கைகளை கழுவுகிறார்கள், தலைமத்தும் செய்கிறார்கள். ஒழுங்காகவும் முறையாகவும் அந்த ஒழுவுடைய சுண்ணத்துக்களை எல்லாம் முறையாக செய்து எல்லாம் முடித்த பிறகு அந்த பெரிய மனிதரத்துல வந்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நான் சரியாக செய்தேனா அப்படி கேட்கிறாங்க. இந்த பெரியவர் சொல்லுகிறாரு, பிள்ளைய தடையுட்டு சொல்லுகிறாரு, நாயகத்துடைய பேர பிள்ளைகள் எல்லாம் நீங்க எப்படி தப்பு செய்வீங்க? நிச்சயமாக நீங்கள் சரியாக செய்தீர்கள், நீங்கள் சரியாக செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மனிதர் சொன்னார். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தீசிங்கள், அந்த பெரிய மனிதர் செய்தா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு, நான் இந்த ஒதுவை சரியாக செய்தேனா என்று கேட்ட பொழுது அந்த பெரிய மனிதர் நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? ஒதுவை சரியாக செய்தீர்கள் என்பது அல்ல அதனுடைய பொருள். அந்த பொருள் என்ன தெரியுமா? ஒதுவெடுக்கிற முறையை எனக்கு கற்றுத்தரும் பாடத்தை முறையாகவும் சரியாகவும் செய்து காட்டினீர்கள். அதுதான் இந்த பெரிய மனிதருக்கு ஒதுவுடைய பாடத்தை நீங்கள் செய்து காட்டிய முறை சரியாக செய்வீர்கள் என்பது அதனுடைய அர்த்தமாகும். சொல்ற விளங்குதா? என்ன, நான் 70 வயசு மனுஷன், எனக்கு ஒதுவுடைய பாடத்தை எப்படி சொல்லி தரணும்? இப்ப உள்ள பிள்ளைகள் சும்மா யோசிச்சு பாருங்க, நம்ம பையன் அந்த 70 மனுஷி அந்த 70 வயசு அந்த பெரிய மனிதருக்கு ஒதுவை பத்தி சொல்லி கொடுக்கறான்னு வச்சுக்கொடுங்க, எப்படி சொல்லுவான்? ஓய் பெருசு, இங்க வா, 7 கழுதையில வயசாயிச்சு, உனக்கு ஒழுங்க ஒழுக்க தெரியாது, இப்படிதான் ஒழுக்க நிறைய பாரு அப்படின்னு சொல்லி நம்ம புள்ள என்ன செய்வான்? அந்த பெரிய மனுஷருடைய உள்ளத்தை நோகடிச்சு அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி அதுக்கு பிறகு அந்த ஒதுவுடைய பாடத்தை சொல்லி கொடுத்தா அந்த மனுஷன் ஒதுவை பார்ப்பாரா இல்ல இவன் பேசின பேச்சை பார்ப்பாரா? யோசிச்சு பாருங்க. கலக்கணம், யார் பெத்த பிள்ளையோ தெரியாது, பெரிய மனுஷனோட எப்படி பேச தெரியாது, இப்படி அவர் அந்த இருப்பாரே தவிர நாளைக்கு இவர் மறுக்க ஒழுவெடுக்க போனா அல்லாஹு அக்பர் வேற மாதிரி தான் ஒழுவெடுப்பாரு. அப்ப அந்த புள்ள செய்து காட்டிய அந்த முறையை பார்த்து அந்த பெரிய மனிதர் எப்படி சொன்னாரு? நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்றால் பெரிய மனிதருக்கு எவ்வாறு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் என்கிற ஒழுக்கத்தை முறையாக செய்தீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். எனவே நல்லோர்களை சீதவிகளே, பிள்ளைகளை ஒழுக்க பிரஜைகளாக வளருங்கள். மூன்று மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், மார்க்க ரீதியாக அவர்களை நீங்கள் மேம்படுத்துங்கள். இரண்டாவது, கல்வி ஞானத்தை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். சீரான கல்வி அவர்களை குர்ஆனுக்குரிய மக்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராக்குரிய மக்களாக, அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை நேசம் வைக்கக்கூடிய நல்லோர்களாக அவர்களை நீங்கள் உருவாக்குங்கள். மூன்றாவது, நல்ல பிரஜைகளாக வாழ அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். இந்த இலங்கை நாடு பாரம்பரிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு நாடாகும். இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் மத சுதந்திரத்தோடும் மத கலாச்சாரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய மார்க்கம் அவரவர்களுக்கு பிரதானமானது. இந்துக்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தின் கொள்கைகள் பிரதானமானது. பௌத்தர்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தின் அனுஷ்டானங்கள் பிரதானமானது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒன்னு சொல்லுகிற, ஒரு கிறிஸ்துவத்தையோ அல்லது பௌத்தத்தையோ அல்லது இந்துத்துவத்தையோ இஸ்லாம் எவ்வளவு மதிக்கிறது தெரியுமா? மார்க்க அதாவது இஸ்லாம் அல்லாத சொல்லுங்களேன், ஒரு பௌத்தத்தை பௌத்த மார்க்கத்தை சார்ந்த ஒரு கணவன் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள் வந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப உன கேள்வி என்ன தெரியும்? அந்த மின்வர் மேடையிலிருந்து கேட்கிறவங்களை பார்த்து, இந்த அந்த தம்பதிகள் கணவன் மனைவியாக 40 வருஷம் 50 வருஷம் அவர்கள் வேறு மதத்திலே வாழ்ந்து விட்டு கலிமா சொல்லி இப்போ இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறார்கள். இப்ப வந்த அந்த கணவன் மனைவி அவர்கள் இருவருடைய திருமண உறவு இருக்குதானே, திருமண உறவு அதை புதுப்பிக்க வேண்டுமா? எப்படி இவர்கள் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள், இவருடைய திருமண உறவை புதுப்பிக்க வேண்டுமா என்று கேட்டால், மார்க்கம் சொல்லுகிறது நமது மார்க்கம் வேண்டாம், அப்படி அவசியம் ஒன்று இல்லை, அப்படி அவசியம் ஒன்று இல்லை. அவருடைய மார்க்கத்திலே அவர்கள் திருமணம் முடித்த முறை சரியானது, அவருடைய மார்க்கம் அதை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் அவர்கள் திருமணத்துக்கு பின்னால்
இந்த உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் முஸ்லீம்களாக மாறினாலும் அவர்களுடைய திருமணத்தை இஸ்லாம் மீண்டும் புதுப்பிக்கணும். நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீர்கள், அதனால நீங்க புதிய மர்க்கா நீங்க மாப்பிள்ளை பொண்டாட்டியாக செய்யாவு கபுள் செஞ்சு மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கணும் சட்டம் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப யோசித்து பாருங்க, இஸ்லாம் பிற மதத்தவர்களுடைய கொள்கைகளை கூட மதிக்கிறது, மரியாதை செலுத்துகிறது. ஆனால் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் இன்றைய நேரத்திலே செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலட்சம். இன்று நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், அது சம்பந்தமாக விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். மின்பரில் இருந்து நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறோம், அந்த காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் இஸ்லாமியர்களுடைய களங்கப்படுத்தி முஸ்லீம்களுக்கு சேறு பூசுவதற்காக வேண்டி இந்து மதத்து சகோதரர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பரத நாட்டியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் நாவு பூசாமல் இவ்வாறான கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடிய அந்த சைத்தானுக்கு நிச்சயமாக நல்ல பாடம் புகட்டணும். இஸ்லாமிய சமூகம் உணர்வுள்ள சமூகம், அந்த இந்து மதத்து சகோதரர்கள் அமைதியாகவும் அவர்களுடைய மத கலாச்சாரத்தோடும் அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிற சமயத்திலே இவ்வாறான பல இயக்க ரீதியிலே இவ்வாறு சலவை செய்யப்பட்டவர்கள் அவ்வப்போது கிளப்பி விடுகிற பிரச்சனைகள் தான் இந்த இலங்கையிலே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது. எனவே இயக்க ரீதியான சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறோம், உங்களுடைய இயக்க ரீதிகளை நீங்கள் நாலு செவத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து சமூகத்திலே உங்களுடைய இயக்கங்களை கொண்டு வந்து பரப்பி மீண்டும் இஸ்லாமிய சமூகத்துக்கு சேறு பூசிவிட வேண்டாம். அவ்வாறு சேறு பூசுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களை அவர்களோடு சேர்ந்து நாங்களும் நீங்கள் உங்களுக்கு சரியான பாடம் படித்துக் கொடுக்க நாங்கள் பின்னிக்க மாட்டோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ரொம்ப கவலையோடு சொல்கிறோம். இந்து மதத்து சகோதரர்கள் இன்று நிறைய கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா, அந்த பரத நாட்டியத்தை பற்றி விமர்சனம் செய்த அந்த சைத்தானுடைய அந்த வார்த்தைகளை பார்த்து. எனவே உமக்கு என்ன அந்த பத்தி பேசுறதுக்கு, இஸ்லாத்தை பத்தி, இஸ்லாத்துடைய கொள்கைகளை பத்தி, இஸ்லாத்துடைய முழுமையங்களை பத்தி. ஒவ்வொரு நவம்பர் மாதத்துடைய 14ஆம் தேதி சிறுவர்கள் தினம் வருகிறது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி சில்ட்ரன் டே, சிறுவர் தினம் வருகிறது. அந்த சிறுவர் தினத்தை பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் மாணவ மணிகள் என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்பாடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியத்துறை வழிகாட்டல்களை செயலுமே தவிர இன்னொரு மார்க்கத்தில் உள்ள அனுஷ்டானங்களை கொச்சப்படுத்தி பேசுவதற்கு யார் அனுமதி தந்தார்? எனவே நல்லோர்களே, ஸ்ரீதேவிகளே, கவலையோடு சொல்கிறோம், முஸ்லிம் சமூகம் சார்பாக பேசுகிறோம். எனவே இவ்வாறியான இயக்க ரீதியான செலவைகள் இன்று நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன புள்ள குடிக்கிற கூட்டம் மாதிரி சில கூட்டங்கள் வந்திருக்குது. நம்ம பிள்ளைகளை என்ன செய்வாங்க, மூளை சலவை செய்வார்கள். மூளை சலவை செய்யப்பட்ட உடனே சுபஹானல்லாஹ் அவங்க வீட்டுக்குள்ள வந்துவான். வந்த உடனே ஏதோ அரிசி பிள்ளை அவங்க மட்டும்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாதிரி பாப்பாவை நரகவாதின்னு சொல்கிறான், உமாவை நரகவாதின்னு சொல்கிறான், ரோட்ல போறவங்களையா சிறுக்கு கிறுக்குன்னு சொல்கிறான். கடைசியில மண்டை காஞ்சி சுபஹானல்லாஹ் வைத்தியம் குடிச்சு இந்த மாதிரி நிலைமைகள்லாம் உருவாகி இருக்கிறது. எனவே இயக்க ரீதியான சலவைக்குள்ளே நம்ம பிள்ளைகள் ஆளாகி விடாமலும் பெற்றோர்களே நீங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தையும் இந்திய ஹுத்பாவிலே நாங்கள் உரத்து சொல்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வரப்பிரசாரமாக நியமத்தாக பாக்கியமாக தந்திருக்கக்கூடிய மக்கள் செல்வமாக அருட்செல்வமாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எங்களை பிள்ளைகளை தீனுடைய செல்வமாக உருவாக்குவதற்கும் மக்களுக்கு பிரயோசனமான நல்ல பிரஜைகளாக